ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டு டேரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஆன்சபிளில் எப்படி யாமல் ஃபைல் க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் அதை பற்றி எப்படி நம்ம யாமல் ஃபைல் எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அதை பற்றின வீடியோ பார்ப்போம். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் யாமல், ஸோ யாமல் எப்படி அது ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க, அதுக்குள்ளே என்னென்ன சின்டாக்ஸ் இருக்கும் அதுன்றதை பார்ப்போம். ஸோ யாமல்ன்றது ஒன்றும் இல்லை, இது ஒரு யாமல் எயின் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ எப்படி நம்ம எக்ஸாம்பிள்னா அது மாதிரி இது ஒரு யாமல். ஸோ இட்ஸ் நாட் ஏ மார்க்அப் லாங்குவேஜ், இட்ஸ் எ சீரியலைசேஷன் ஸ்டாண்டர்ட். ஸோ சீரியலைசேஷன் என்ன, ஸோ இது டாப் டு பாட்டம் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் தென் இது வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை வந்து சிம்பிளாக ஈஸிலி ரீடபிள் வேலை, இது ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். யாமல் ஃபைல் நீங்கள் கோடு போய் பார்த்தீங்கன்னா உள்ள சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டென்டேஷன் யூஸ் பண்ணி தான் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் இதில் எந்த செட் ப்ரேஸ், ஓப்பன் செட் ப்ரேஸ், க்ளோஸ் செட் ப்ரேஸ்லாம் மற்ற லாங்குவேஜ் இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ டேக்ஸ் மீன்ஸ், ஸோ எந்த எக்ஸாம்பிளில் இருக்கிற ஓப்பனிங் டேக்ஸ், க்ளோஸ் டேக்ஸ்லாம் அதுலேயும் இருக்காது. ஸோ இந்த செட் ப்ரேஸஸ் வந்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப ரேர் தான். ஸோ நீங்கள் டைனமிக்காக நீங்கள் யாமல் ஃபைல் க்ரியேட் பண்ணுமா, ஸோ செட் ப்ரேஸஸ் அதெல்லாம் இருக்கும். அண்ட் தென் ஸ்பேஸ் கேரக்டர்ஸ் தான் இதில் இன்டென்டேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா ஹைரார்கி ஃபார்ம் பண்ணுறதுக்காக. ஸோ ஒரு லைன் இன்னொரு லைனுக்கு நம்ம இன்டென்டேஷன் எப்படி பைத்தான் இன்டென்டேஷன் யூஸ் பண்ணுறோமோ, ஸோ அதே மாதிரி இன்டென்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. பைத்தானில் டேப் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஸ்பேஸ் தான், ஸோ டூ ஸ்பேஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இன்டென்டேஷனுக்கு ஸ்பேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க இதில். ஸோ அண்ட் தென் யாமல் ஃபைல் எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் லைன்லேயே மூணு டேஷ் இருக்கும். ஸோ லாஸ்ட் லைனில் வந்துட்டு மூணு டாட்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் யாமல் ஃபைல் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும், இந்த மாதிரி ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யாமல் ஃபைல், சாம்பிள் யாமல் ஃபைல் பாருங்கள். ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா மூணு டேஷ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ டேஷஸ் இருக்குது. அண்ட் தென் இதில் த்ரீ டேஷஸ் இருக்குது. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஐட்டம் வந்து முன்னாடி லெஃப்ட் சைடு இன்டென்டேஷன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா, ஸோ பேராமீட்டர் பாஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல டூ ஸ்பேசஸ் விட்டு பேராமீட்டர் ஒன், பேராமீட்டர் டூ ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரே லெவல் ஆஃப் ஹைரார்கியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹைரார்கியை டிஃபைன் பண்ணுறதுக்காக தான் ஸ்பேஸ் இன்டென்டேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. டேப் யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணவும் மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த இன்னொரு நியூ ஐட்டம் க்ரியேட் பண்ணும்போது வந்து சேம் இந்த ஐட்டம்க்கு நேராகவே அந்த ஐட்டம்ஸ் அந்த லெஃப்ட் சைட் இன்டென்டேஷன் இருக்கணும். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் லைன் எப்பயும் போல் டூ ஸ்பேசஸ் விட்டுட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு லைனில் அடுத்த பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த லைனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி த்ரீ டாட்ஸ் இருக்கும். ஸோ இதான் சாம்பிள் யாமல் ஃபைலு. ஸோ யாமல் ஃபைல் கண்டென்ட் எந்த மாதிரி உள்ள இருக்கிறத எப்படி ஆக்சஸ் பண்ணுவாங்கன்னா, ஸோ டிக்ஷனரிஸாக தான் இருக்கும். ஸோ டிக்ஷனரிஸ் என்னென்ன உங்கள் கார்டு தெரியும். ஸோ இட்ஸ் எ கீ வேல்யூ பேர், கீ கோலன் வேல்யூ நோட்டேஷனில் இருக்கும். அண்ட் தென் லிஸ்ட்டு வந்து ஐட்டம் லிஸ்ட்டு எல்லாமே ஐட்டம்ஸை பார்க்கணும். ஸோ அதற்கு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் எல்லாமே எனுமரேஷன் யூஸ் பண்ணிவிட்டு, ஸோ அந்த ஐட்டம்ஸ்க்கு முன்னாடி எப்போவுமே ஐஃபன் இருக்கும். ஸோ ஐஃபன் விட்டு ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் ஐட்டம் இருக்கும். அண்ட் தென் ஸ்ட்ரிங்ஸ் கேன் பி என்க்ளோஸ் வித் டபுள் கோட்ஸாக சிங்கிள் கோட்ஸ். ஸோ இது உங்களுக்கு அடுத்த தெரியும், சிங்கிள் கோட்ஸ் எப்போவுமே டபுள் கோட்ஸாக சிங்கிள் கோட்ஸில் இருக்கும். ஸோ மல்டி லைன் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏதாவது ஒரு பெரிய லாங் லைன் ஆஃப் சென்டென்ஸ், ஏதாவது நீங்கள் கமெண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் டைப் பண்ணுறீங்கன்னா, ஸோ அதை வந்து என்டர்ச்சு நெக்ஸ்ட் லைன் கவுண்டர் வர்றதுக்கு வந்துட்டு, ஸோ அந்த ஃபஸ்ட் லைனில் உள்ள லாஸ்ட்டில் வந்துட்டு எய்தர் பைப் இல்லைன்னா ஸோ கிரேட்டர் தென் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இது தான் லைன் இன்டர்டேஷன் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்து கண்டிப்பாக இன்டர்டேஷனில் தான் இருக்கணும். ஸோ இதை வந்து வெரிஃபை யாமல் சின்டாக்ஸ், ஸோ யாமல் ஃபைலில் வந்து சின்டாக்ஸ் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுங்கள். ஆன்சிபிள் ஐஃபன் ப்ளே புக் ஐஃபன் ஐஃபன் சின்டாக்ஸ் செக் அண்ட் மைகோ டாட் யாமல். ஸோ இப்போ நான் அதை எக்ஸாம்பிள் நான் போட்டு காட்டுறேன். ஸோ த்ரீ டேஷஸ் போட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு ஸோ ஒரு ஐட்டம் க்ரியேட் பண்ணுறேன்.
ஸோ லாஸ்ட் லைனில் வந்துட்டு த்ரீ டாட்ஸ் போட்டேன். ஸோ இந்த இதில் வந்து நான் ஒரு லாஸ்ட் ஸ்பேஸ் விடலை. ஸோ இது எப்படி சின்டாக்ஸ் எரர் காட்டுறதுன்னு பாருங்கள். ஃபைலில் சேவ் பண்ணிட்டேன். ஸோ ஆன்சிபிள் லைஃப் அண்ட் ப்ளே புக் mycode.yaml -syntax check. ஸோ இந்த எரர் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் எரர் காட்டுது லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அது என்ன எரர்னா, ஸோ அந்த ஐஃபனுக்கும் அந்த ஐட்டம்ஸ்க்கும் நடுவில் நான் ஸ்பேஸ் விடலை. ஸோ அது அஃபண்டிங் லைன்ஸ் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆன்சிபிள் ப்ளே புக்கோட யாமல் ஃபைல் இப்படி தான் இருக்கும். அதோட சின்டாக்ஸ் எல்லாமே செக் பண்ணுறதுக்கு இந்த கமெண்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.